பார்க்க போறது என்னன்னா இந்த கறியை பத்தி தான் பார்க்க போறோம். கறின்னா சிக்கன் மட்டன்லாம் நினைச்சிடாதீங்க, இது அந்த மாதிரி கறிலாம் இல்ல, இது அடுப்பு கறி. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த கறி ஏரிய விட்டு எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் ஃபேக்டரி அது இதுன்னெலாம் பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். டீ ஏற்றுற கடை என்னென்னமோ ஆற்றுவாங்க, அந்த கடைக்கெலாம் இந்த கறிலாம் போவோம், அந்த கடைக்கெலாம் இந்த கறி போவோம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கறி சுடுறதை தான் பார்க்க போகிறோம். டீ கடைக்கெலாம் போகிறப்ப பார்ப்போம்ல, பாய்லரில் வந்து இருக்குல்ல கறி கறி கருப்பு கலர், ஸோ அந்த கறி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து விறகெல்லாம் சுட்டு அந்த கறியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கறியை வந்து அவங்க வாங்கி அங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கறி எதுக்குன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு விறகு வந்து அடுப்புக்குள்ளே வச்சா அது ஃபாஸ்ட்டாக கடை கடன்னு எரிஞ்சு முடிஞ்சு சாம்பலாயிருமா? ஸோ ஆனால் அப்படி இல்லாமல் அங்கே பாய்லர்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரியும், அந்த கறிலாம் வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், அது அப்படியே பொறுமையாக கணிஞ்சு கணிஞ்சு எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி எரியறது அப்படி எரியற அளவுக்கு அதுக்கு அந்த பதம் வேணும்ல, அதனால தான் வந்து முன்னாடியே வந்து எரித்து ஒரு பதத்துக்கு எரித்து அதை வந்து விற்பாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து வாங்கி அந்த பாய்லர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் அடுக்குவாங்க. உள்ள வந்து பெரிய பெரிய கட்டெல்லாம் வைப்பாங்க, அப்படியே அதுக்கு மேல கொஞ்சம் சின்னதா, அதுக்கு மேல கொஞ்சம் சின்னது, மேல பாத்தீங்கன்னா இதெல்லாம் குச்சி குச்சியா இருக்கு. அந்த மாதிரிதான் அடிக்க வச்சிருக்காங்க. தாத்தா என்ன மாதிரி மரக்கட்டெல்லாம் சுடுவாங்க? துணிஞ்சு மரம், மாமரம், வேப்ப மரம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மரத்தில் இருக்கிறதுல இப்போ வந்து வீட்டுக்கு ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு வந்து அந்த மரம்லாம் வேணும்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க, அந்த ப்ளைவுட் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்காக பலகை வேணும், இல்லை டோருக்கு ஃபர்னிச்சருக்கு பலகையெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மீதி இருக்கும்ல, அதில் பலகை சைஸ் வராது, கோண கோணலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் இந்த மாதிரி அடுக்கி எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ப்ராஃபிட் ஆக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது வந்து மெயின் இது. ஸோ இந்த மரம்லாம் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறக்கூடாது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கி கறி சுட்டு அந்த கறியை வந்து விற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த குச்செல்லாம் இப்படி அடுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து கரும்போட தோக்கை போடுவாங்களாம். தோக்கனா அந்த கரும்போட சருவு இருக்குல்ல, அந்த சருவெல்லாம் வந்து மேலே வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து மண் போட்டு மண்ணெலாம் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா அது உடனே இப்படி பற்றி எரிஞ்சிடக்கூடாது, பொறுமையாக கணிஞ்சு கணிஞ்சு எரியணும்னு சொல்லிட்டு மண் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்போ உள்ளே பற்ற வைப்பீங்க? மண் சுற்றி கவிச்சுட்டு அப்புறம் உடனே பற்ற வைப்போம். நீங்களே பேசுங்க தாத்தா. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. இப்போ என் தாத்தா வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க, இந்த கறியெல்லாம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு. அவங்க எவ்வளோ ஒரு டெம்பரரி ஹவுஸ், நாலு குச்சை நட்டு மேலே வந்து தீத்து போட்டுருவாங்க. நைட்டு தூங்கும் போது பாம்பெலாம் வந்தால் அப்படி பாம்பே சுட்டு சாப்பிடுவாங்க. இப்படிதான் தாத்தா அடிச்சு தூக்கி கிடாச்சிடுவாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தாத்தா இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி வாழ்றது, அங்கே இருந்தால் எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு ஒரு வீடியோ எடுத்தோம். அதனால் நீங்கள் என்னென்ன உண்மையாலுமே அப்படி தான் இருக்கீங்க. சரி கொஞ்சம் அமைஞ்சிருங்க. ஸோ வந்து மக்களே ஃபைனலாக இன்றைக்கி தான் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ், அந்த கறி வந்து
எப்படி அவுட்புட் நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டே இல்லை, அடுக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்தது செகண்ட் டே எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஏன்னா வந்து அது மூட்டை வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு உள்ளே இருக்கிறதுலாம் உள்ளே இருக்கிற அந்த கட்டெல்லாம் இருக்குல்ல அது வந்து கறியாகணும்ல. ஸோ அதுக்கு தான் அந்த 5 days ஆகிடுச்சு. இவங்களுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும், ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதை வந்து தண்ணி போட்டு போட்டு கொஞ்சம் அணைச்சி அணைச்சி அப்படி தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கறி, தெரியுதுல்ல. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும் கறி, எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் வந்து இப்போ என் பின்னாடி இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே என்ன கறி தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப நல்ல கருப்பு கலர் கறியாக இருக்குது. இந்த சார்கோல்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த ஹோம்மேட் சார்கோல்லாம் இதை வச்சு பண்ணுவாங்க, அடுப்பு கறியை வச்சு அதில் ஏதோ ஒன்று கலந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த கறிலாம் வந்து இதுக்கு மட்டும், அது பேர் டீ கடைக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நகைலாம் செய்வாங்கள்ல, பத்தர் நகைலாம் செய்வாங்கள்ல. ஸோ நகை இது அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இது ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது வந்து இதெல்லாம் பூசினா நல்லா கருப்பு கலர், இது வந்து நல்லா கருப்பு கலர் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு இது. வந்து இந்த ஊர் சைடு நிறைய பேர் வந்து இது தான் மெயின் தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி மூட்டம் வச்சு கறி எடுக்கிறது. ஸோ இதை பண்ணிகிட்ருக்காங்க தான். ஆனால் அப்போ இருந்த அளவு இப்போ வந்து அவ்வளோவா நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் கம்மி ஆகிட்டாங்க. அப்படி தானே எல்லா தொழிலுமே குறைஞ்சிட்டே வர மாதிரி டெக்னாலஜி வர வர இதுவும் குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரே உள்ளே தெரியுது, ஒரு கறி அவ்வளோ அழகாக சுட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல, உள்ள அப்படியே ஷைனாக தெரியுது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கறி. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்படி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உள்ள டெக்ஸ்சரே தெரியுது அழகாக. வந்து இந்த மாதிரி இந்த மூட்டம்லேருந்து கறி இப்படி இப்படி எடுப்பாங்கள்ல, அப்போ தான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்க வர சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க ஃபுல்லாக அந்த கறி எடுக்கிறதுனால இப்போ என் கை அதுக்குள்ளே எவ்வளோ கருப்பாயிருச்சு. அவங்க வந்து உடம்பு ஃபுல்லாக கருப்பாகி ஃபுல்லாக அப்படி கருப்பாக இருப்பாங்களா இந்த கறி இதெல்லாம் படிஞ்சு. ஸோ வந்து அப்போதைக்கு தான் வர சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து மார்னிங் 3 மணிக்கு எடுப்பாங்களாம், இதெல்லாம் வெளில எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். அப்போதைக்கு நம்மளால் வர முடியாது சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். இதுதான் வந்து கறி, இது வந்து அழகாக இருக்குது, தெரியுதா பாருங்கள். இது எந்த அளவு இப்போ இப்படி எடுத்து இப்படி வச்சா அவ்வளோ ஒரு கருப்பாக தெரியுது. ஸோ வந்து இது நல்லா அழகாக இருக்குது, இது வந்து கருப்பாக இருக்கேன்னு கை விட்டு போடவே மனசு வரல, நல்லா ஒட்டுது கருப்பு கலர். நல்லா இன்னும் கொஞ்சம் பூசிக்கோ, இன்னும் கொஞ்சம் பூசிக்கோ. மக்களே இப்படி தான் வந்து கறிலாம் செய்கிறாங்க. உண்மையான இது எனக்கு வந்து ஃபஸ்ட் அனுபவம் தான், இது நான் வந்து கறி செஞ்சு பார்த்ததே இல்லை. இன்னொன்று வந்து இப்படி தான் கறி செய்வாங்க, ஐ மீன் இந்த டீ கடையில் அங்கே இருக்கிற கறிலாம் வந்து இந்த மாதிரி தான் இந்த இஸ்திரி போடுவாங்கள்ல அதுக்கெலாம் இப்படி செய்கிற கறி தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ நீங்களும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு கறிக்கட்டை, இது வந்து கருப்பாக இருக்குது, ஒரு கறிக்கட்டை டீ கடையில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கே வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு, 7 days மேலே ஆகுது. இது வந்து முட்டலை அடுக்கி அது மேலே சருகு மண்ணெல்லாம் போட்டு அதை வந்து சூட நல்லா உள்ளே வந்து பற்ற வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றிக்கிட்டு, ஆனால் அதை வந்து நெருப்பாகவும் ஆகிடக்கூடாது, நெருப்பானா ஒரே சாம்பல் ஆகிடும், ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படியும் இல்லாமல் எரியவும் வச்சு வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், அதை வந்து பற்றிக்கக்கூடாது. அப்பப்போ வந்து பற்றிக்குது, ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் நிறைய புகை வந்துச்சு, நாங்கள் வந்து மண் போட்டு மூடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த விஷயம் பண்ணாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அதோடய அவுட்புட் வந்து அழகாக வரும்னு சொல்லிட்டு தெரியுது. இது கறியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்து ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.